ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நான் தீப்தி வெல்கம் டு தீப்தி விமன் டிப்ஸ் நாளைக்கு தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படுது குறிப்பாக தமிழகத்துல இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல இந்த விழா ரொம்பவும் சீரும் கொண்டாடப்படும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கு தின விழா ஏன் கொண்டாடப்படுது இந்த ஆடிப்பெருக்கு தின விழாவினுடைய விசேஷங்கள் என்ன இந்த ஆடிப்பெருக்கு தின விழாவில நம்ம அம்மனை கும்பிடுறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மறக்காம உங்களோட எல்லா கமெண்ட்ஸையுமே எனக்கு சொல்லுங்கள் வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம் மனிதர்கள் அனைவருமே நிறைய பாவங்கள் செய்வாங்க அப்படி பாவங்கள் செய்யும் போது அந்த பாவங்களை போக்குறதுக்காக கங்கை நதியில நீராடுனா நம்மளுடைய பாவங்கள் போயிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா சொல்லப்படுது ஐதீகமா இருந்தாலும் இந்த கங்கை நதியில நிறைய பேர் நீராடினதுனால அதிக அளவுல கங்கை தாய் மேல அழுக்கு சேர்ந்துருச்சாம் சோ கங்கை தாய் தன்னுடைய மேல சேர்ந்த அழுக்குகள் போறதுக்கு என்ன வழின்னு சொல்லி பெருமாள் கிட்ட கேட்டாங்களாம் அப்ப பெருமாள் காவிரி நீர்ல போய் உன்னுடைய பாவத்தை கழுவிக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை போலவே கங்கை தாயும் காவிரி நீர்ல குளித்து தன்னுடைய பாவத்தை எல்லாம் போக்கிக்கிட்டாங்களாம் இதனால கங்கைக்கும் மேலான தனக்கு பெருமாள் வழங்குனதனால மிகவும் மகிழ்ந்து போன காவிரி தாய் ஆற வாரத்தோட காவிரி கரையில இருந்து காவிரியின் கரையோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் செய்யறதுக்காக வந்தாங்க அப்படித்தான் புராணங்களும் சொல்லுது காவிரித்தாய் தாய் பெருமாளை தரிசனம் செய்ய வந்த இந்த நாள் ஆடி பதினெட்டாவது நாள் அதனால தான் ஆடி பதினெட்டாவது நாள்ல எல்லா நீர்நிலைகளையுமே தண்ணீர் கரை புரண்டு ஓடும் ஓடுறது கிடையாது காலங்கள்ல இந்த காவிரி நீர் அதிக அளவுல கரை புரண்டு ஓடும் அது மட்டும் கிடையாது நம்மளுடைய முன்னாடி இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கலவை சாதங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு குழந்தையோட குடும்பத்தோட அழகா மாட்டு வண்டியில வண்டி கட்டிக்கிட்டு போறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போய் ஆறு குளம் ஏரி இந்த மாதிரி இடங்கள்லாம் உக்காந்து குடும்பத்தோட சாப்பிட்டுட்டு நிலவை பார்த்துட்டு நல்லா ஜாலியா இருந்துட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க அதுவும் வந்து ரொம்ப ரசிச்சு செஞ்சிருக்காங்க பிகாஸ் அதாவது டிவியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் அந்த மாதிரி யாரும் பண்றது கிடையாது ஆனா இதுவும் வந்து இங்க ஒரு ட்ரெடிஷனா இருந்திருக்கு ஸோ காவிரித்தாய் வர நேரத்துல நம்ம காவிரி தாய நதியில இறங்கி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிக அளவு நன்மைகள் கிடைக்கும் அதாவது சுமங்கலி பெண்கள் சுமங்கலிகளா இருப்பாங்க அதனால புது தாலி மாத்திப்பாங்க அதே போலதான் இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவில்ல இருந்து சமயபுரம் கோவில்ல இருக்கக்கூடிய அம்மனுக்கு சீர்கொண்டு வருவாங்க அதாவது பட்டு புடவை மஞ்சள் குங்குமம் தாலி வெற்றிலை பாக்கு இந்த மாதிரி நிறைய சீர்வரிசைகளை கொண்டு வருவாங்க அப்போ அம்மா மண்டபத்துல இருக்கக்கூடிய படித்துறையில அன்னைக்கு சாமி காட்சி தருவாங்க இது எதுக்கு அப்படின்னா திருமணமான தன்னுடைய தங்கைக்காக ஸ்ரீரங்கநாதர் சீர்கொண்டு வர்றதா சொல்றாங்க அதாவது தாய் வீட்டு சீரா இந்த ஸ்ரீரங்கநாதர் அண்ணன் ஸ்தானத்துல இருந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் கொடுப்பாங்க சோ இன்னைக்கும் நம்ம தமிழகத்துல திருமணத்துக்கு பிறகு ஆடி சீர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் பிறந்த வீட்டுல இருந்து பெண்ணுக்காக கொடுக்கப்படுற இந்த சீர் ரொம்ப விமரிசையா நடக்குது புதுமண தம்பதிகளையும் இதே போல வீட்டு கலைப்பாங்க இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து இங்க செஞ்சு தான் இது எதுக்கு அப்படின்னா திருமணம் ஆகி போனதுக்கு பிறகு தாய் வீட்டுடைய பந்தம் வந்து விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படி மிக்க சந்தோஷத்தோட பொங்கி வரக்கூடிய இந்த காவிரி தாய பெண்கள் தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவர்கள் கிடைப்பாங்க திருமணமான பெண்களுக்கு வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும் அதே போல திருமணம் ஆகி குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த ஆத்து நீர்ல மூழ்கி எழுந்திருச்சு சாமியை வழிபட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே குழந்தை பேர் கிடைக்கும் இன்னும் இந்த கிராமப்புறங்கள்ல திருவிழாவா எடுப்பாங்க அதாவது பாலின்னு சொல்லுவாங்க முளைப்பாரி ஒன்பது தானியங்களை ஒன்பது நாட்களா பதியம் போட்டு வச்சு அது முளைச்சதுக்கு பிறகு முளைப்பாறை கொண்டு வந்து ஆத்து தண்ணில விடுவாங்க அகல் ஏத்தி இந்த மாதிரி ஆத்து தண்ணியில விடும்போது விவசாயம் நல்லா செழிக்கும் அப்படிங்கறது அர்த்தம் அதே போல அதில் இருக்கக்கூடிய அந்த முளைப்பாரி நல்லா முளைச்சி வர்ற மாதிரி வாழ்க்கையும் செழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முளைப்பாரி எந்த அளவுக்கு அதிகமாக முளைச்சிருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கை செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஐதீகமாக சொல்லப்படுது அதை தான் இங்கே வந்து திருவிழாவா இப்பவும் கொண்டாடிட்டு இருக்காங்க சோ திருமணமான பெண்கள் எல்லாருமே காலையில் எழுந்து நல்லா தலைக்கு குளிச்சுட்டு அம்மன் கோவில்களில் போய் சாமி கும்பிட்டுட்டு ஆறு நீர் குளம் ஏரி குட்டை இந்த மாதிரி எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தண்ணீர் காவிரி இல்லையோ இல்லை வேற எந்த தண்ணிகளாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தண்ணீரில் காலை நினச்சிட்டு சாமின்னு நினச்சி அந்த தண்ணீரை தொட்டு வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது அம்மனை அபிஷேகம் செஞ்சதுக்கு சமமாக சொல்லப்படுது அதனால அன்னைக்கு தேதிக்கு அம்மனுடைய மனசுக்குள்ளிருந்து உங்கள் வாழ்க்கையை நல்லா வச்சுப்பாங்க அப்படின்னும் ஐதீகமாக சொல்லப்படுது ஸோ கண்டிப்பாக ஆடி பதினெட்டு அன்னைக்கு அம்மன் கோவில்கள்ல சிறப்பான அபிஷேகங்கள் நடக்கும் அது மட்டும் அம்மன் கோவில்கள்ல அம்மனுக்கு வளைகாப்பும் செய்வாங்க சோ அம்மனுக்கு இந்த ஆடி மாதத்துல செய்யப்படக்கூடிய இந்த வளைகாப்புல கலந்துகிட்டீங்க அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அம்மன் அருளால குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பா ஆடி மாதத்துல அம்மன் கோவில்களில் செய்யப்படுற வளைகாப்பு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கோங்க அங்க கொடுக்கக்கூடிய வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கி நீங்க அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் அதே போலவே திருமணமான புதுமண தம்பதிகளும் இல்ல சுமங்கலி பெண்களும் புது தாலி அணிஞ்சிக்கிறது மூலமா கணவருடைய ஆயுள் பாக்கியம் ரொம்பவும் அதிக அளவுல இருக்கும் அதனால சுமங்கலி பூஜைகள்லையும் கலந்துக்கோங்க புது தாலி அணிஞ்சுக்கோங்க அம்மனுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு அம்மன் கோவில்கள்ல கொடுக்கக்கூடிய புது தாலி கயிற அணிஞ்சுக்கோங்க சோ இது மட்டும் கிடையாது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பிச்ச குருஷேத்திர போர் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியில தான் முடிஞ்சது அதனால ஒருவேளை குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருந்தாலோ இல்ல கணவன் மனைவி பிணக்குகள் இருந்தாலோ இந்த நாள்ல அம்மனை முழு மனசோட வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதனால அம்மன் வழிபாடு தான் ஆடி மாதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு இந்த ஆடி மாதத்துல சிவ சிவன் சக்தின்னு சொல்லப்படுற அவருடைய மனைவியான பார்வதியோட ஐக்கியமாகறாரு அதனால் இந்த மாதத்தில் மட்டும் விட சக்திக்கு தான் அதிக அளவு சக்தி இருக்கும் ஸோ கண்டிப்பாக அம்மன் கோவில்களில் வழிபாடுகள் நடத்துங்க அதே போல் அம்மன் கோவில்களில் கூழ் ஊத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதத்தில் அம்மனுடைய சக்தி அதிக அளவுல இருக்கிறதுனால ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ ஹீட்டாக இருக்கிறதுனால அம்மனை சாந்தப்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி அம்மன் கோவில்களை கூழ் ஊற்றுறதாக சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே ட்ரெடிஷ்னலாகவும் ஒரு அறிவியல் ரீதியாகவும் தான் முன்வைக்கப்படுது அதனால் ஆடி பதினெட்டில் இத்தகைய சிறப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொன்ன இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்யூ மீண்டும் நான் வேறொரு நல்ல ரெசிபியோடவோ இல்லை வேறொரு நல்ல இன்ஃபர்மேஷனோடவோ உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்